வணக்கம். கோவை நந்தா யூடியூப் சேனலேருந்து உங்கள் நந்தகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற பதிவு தான். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கேளுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்க்கு தான் நான் பேச போகிறேன். இது வந்து ஃபுல்லாக வந்து நான் அனுபவத்தில் உணர்ந்தது, அனுபவித்தது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா SBI ஜெனரல் இன்சூரன்ஸ். இது வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வருஷத்துக்கு 1000 ரூபாய் கட்டணும். இது வருஷ வருஷம் 1000 ரூபாய் கட்டிட்டு வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், நம்ம இல்லாத டைமில் 20 லட்சரூபா வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க. அது நம்மளுக்கோ இல்லை நம்ம குழந்தைகளுக்கோ இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இல்லாத டைமில் குழந்தையை வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வராது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்ளைம் பாலிசி. மெடிக்ளைம் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓரளவு எல்லா கம்பெனியுமே ஒரு நல்லா தான் இருக்குது. அதையும் நல்ல தெளிவான கம்பெனி, நம்மளுக்கு எல்லாம் கிளியராக கொடுக்கக்கூடிய கம்பெனியாக நல்லா பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம ஃபேமிலிக்கே சேர்ந்து ஒரு உங்களுக்கு என்ன முடியுமோ ஒரு மெடிக்ளைம் பாலிசி ஒன்று போட்டுக்கோங்க. அது வந்து ஏன் இதாகுதுன்னா, நம்மளுக்கு எப்போ எது நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு சின்ன சின்ன ஒரு இன்சிடெண்ட்டில் போய் நம்ம யாருக்கிட்டேயும் பணத்துக்காக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்கிறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு யாரையும் நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் போய் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் பண்ணிவிட்டு இது பண்ணால் கிளைம் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காப்பீடு திட்டமும் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக அப்டேட்டோடு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம என்ன ஆகிடுன்னா, நம்ம போய் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா அப்டேட் இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைக்காது. அதனால் அதை அப்டேட்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கொஞ்சம் தெரிஞ்சவங்க விஓக்கிட்ட எல்லாம் கேட்டு நீங்கள் அதை ரெனியூவல் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் நம்ம கவர்மெண்ட் LIC இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியில் குழந்தைங்க படிப்பு செலவுக்கு அப்புறம் கல்யாண செலவுக்கு இது மாதிரிலாம் பாலிசிகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கடைசி நேரத்தில் யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் வராது. அதனால் நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அதை வந்து உபயோகம் உள்ளதாக நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டுக்கு, நம்ம மனைவிக்கு, நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி கொஞ்சம் தெளிவாக அது பண்ணுங்கள். எல்லா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க தயவுசெய்து SBI பேங்க்லேயாவது போய், உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும், ஏன்னா இப்போ எல்லாருமே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அந்த SBI பேங்க்கில் இல்லைன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட என்ன பண்ணுங்கள், ஒரு 1000 ரூபாய் போட்டுட்டு வாங்க வருஷ வருஷம். அதனால் வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நம்ம ஓப்பனாக உங்களுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ அது பேர் நெகட்டிவாக ஃபீல் பண்ணலாம். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஓப்பனாக சொல்லலை. SBIல ஒரு இன்சூரன்ஸ் 1000 ரூபாய், ஒரு மெடிக்ளைம் இன்சூரன்ஸு, அப்புறம் ஒரு LIC குழந்தைகளுக்கான படிப்பு செலவுக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படி இருந்தாலும் எந்த நேரத்துலையும் சந்தோஷமாக போகலாம். நம்மளுக்கு நம்மளை நம்பி நம்ம குழந்தைகளோ நம்ம குடும்பமோ எதுக்கும் வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்றத உணர்வுபூர்வமாக சொல்லி இந்த இதை பதிவு வந்து முடிக்கிறேன். தயவுசெய்து இன்சூரன்ஸ் எடுங்க. நன்றி. வணக்கம்.